வணக்கம் நண்பர்களே, நான் ஆறுமுகசாமி. கொரோனா நிறைய நல்லவர்களை இவ்வுலகத்தை விட்டு கொண்டு போயிட்டு, அதுல அரசியல் சினிமா தொழில்துறை சார்ந்து மொத்தத்துல பிரபலமா உள்ளவங்களை எடுக்கும் போது நம்மளை வந்து கதிகலங்க வச்சிருக்கு ஒரு நிமிஷம் வந்து. அப்படித்தான் சினிமா துறையில பிரபலமா இருந்த எஸ்பி பாலசுப்ரமணியன் தொடங்கி விவேக், இன்னைக்கு பாண்டு, நடிகர் பாண்டு காலமானார். இவரை வந்து நமக்கு வந்து ஒரு காமெடியனா தான் தெரியும். 500 மேற்பட்ட படங்கள்ல நடிச்ச பாண்டு அற்புதமான நகைச்சுவை நடிகர். வாயையும் முகத்தையும் அஷ்ட கோணலாக்கி எல்லா காட்சிகள்லயும் அவர் செய்யும் ஒரு அலம்பல் வந்து வித்தியாசமா இருந்தது அப்படிங்கிறது மறுக்க முடியாம உண்மை. ராமராஜன் படத்துல கவுண்டமணியோட மகனாகவும், அதாவது ரூபாவின் கணவனாகவும் அல்லல் படும் அந்த பாத்திரம், அப்புறம் சிதம்பரம், சீர்காழி, மாயவரம், கும்பகோணம் அப்படின்னு கூறக்கூடிய பிரபுதேவா படத்துல பஸ் ஸ்டாண்ட் கழிவறை கான்ட்ராக்டர். இப்படி பாண்டுவோட நகைச்சுவை பாய்ச்சலை வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனா நாம நினைப்பது போல இவர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. கொரோனா தொற்று அவரை வந்து 74 வயசுல கொண்டு போயிடுச்சு. பாண்டு அப்படிங்கிற பிம்பம் வந்து மிகவும் அலாதியமானது. நடிப்பை தாண்டி அற்புதமான ஓவியர், வெற்றிகரமான விளம்பர கம்பெனியின் தலை சிறந்த நிர்வாகி, இது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியாத ஒரு விஷயம். அவரோட மறுபக்கம், அவரோட இழப்புக்கு பின்னாடிதான் இது எல்லாமே வெளியே வருது. சிறுவனாய் இருந்த போது நடித்த கமல் பின்னாடி காணாமல் போயிட்டாரு. ஜெய்சங்கர் கதாநாயகன் நடித்த 1970 வந்த மாணவன் அப்படிங்கிற படத்துல வந்து இளைஞனா மீண்டும் அறிமுகமானார் கமலஹாசன். நடிகர் பாண்டுவும் இதே படத்துல தான் கல்லூரி மாணவனா அறிமுகமானார். நடிகர் பாண்டுவோட அண்ணன் வந்து பிஎல் செல்வராஜ், அதாவது இப்படி சொன்னா நமக்கு தெரியாது, இடிச்சபுலி செல்வராஜ் அப்படின்னு சொன்னாதான் திரையுலகத்துல பிரபலமான ஒரு நபர். இடிச்சபுலி செல்வராஜ்னா எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைய தலைமுறைக்கு வந்து சொன்னால் ஒரு படத்துல வந்து கவுண்டமணி செந்தில்கிட்ட கோவை சரளாவோட காது குறைபாடு தந்தையான் வந்து காமெடி செய்வார் அவர், அப்படிதான் இடிச்சபுலி செல்வராஜ் நமக்கு தெரியும். எம்ஜிஆருக்கும் இவருக்கும் இடையிலான அந்த தொடர்புகள் வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். எம்ஜிஆர் வந்து யாருக்கு எவ்வளவு நேரத்தில் உதவி செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் செல்வராஜுக்கு அத்துப்படி. அந்த அளவுக்கு வந்து எம்ஜிஆரோட வலதுகரமாகவும் நம்பிக்கைக்குரிய உதவியாளராகவும் தேர்ந்தவர்தான் இடிச்சபுலி செல்வராஜ். எம்ஜிஆர் நடித்த பல படங்களுக்கு உதவி இயக்குனராகவும் படிமுடிஞ்சவர். எம்ஜிஆரோட பிரமாண்டமான படிப்பான உலகம் சுற்று வாலிபர் அப்படிங்கிற படத்திலும் உதவி இயக்குனராக இருந்தவர் தான் இடிச்சபுலி செல்வராஜ். இந்த வகையில தான் செல்வராஜோட தம்பியா இருந்த நடிகர் பாண்டுவுக்கும் எம்ஜிஆரோட நல்ல பழக்கம் ஏற்பட்டது. 1973 உலகம் சுற்று வாலிபர் படம் வெளியான போது அதுக்கு வந்து போஸ்டர்கள் எங்கேயுமே ஒட்ட முடியாத ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை ஏற்பட்டது. போஸ்டர்கள் ஒட்டப்பட்டாலும் அவற்றை வந்து கிழிச்சு எரிஞ்சு விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமை. அப்போதான் உலக சுற்று வாலிபரோட படத்துக்கான வித்தியாசமான முறையை விளம்பரப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நடிகர் பாண்டு வந்து எம்ஜிஆருக்கு ஒரு யோசனை எடுத்து தெரிவித்தார். அதன்படி வட்ட வடிவிலான ஸ்டிக்கர்கள் அச்சடிக்கப்பட்டு முதல் முறையாக சிங்கப்பூர்லேருந்து தமிழகத்துக்கு கொண்டு வரப்பட்டன. உலக சுற்று வாலிபர் படம் ரிலீஸ் ஆன திரையரங்கில் எல்லாம் வந்து ஒட்டப்பட்டது அந்த ஸ்டிக்கர்கள். பல ஆண்டுகளுக்கு கிழிக்காமல் நினைவு சின்னியமாக இருந்த அந்த ஸ்டிக்கர்கள் இன்னைக்கும் நிறைய தியேட்டர்கள்ல அந்த ஸ்டிக்கர்கள்லாம் ஒட்டப்பட்டிருக்கு. எம்ஜிஆரோட வேண்டுகோளை ஏற்று அதிமுகவோட கொடி மற்றும் இரட்டை இலை சின்னத்தை வடிவமைத்த பாண்டு தான் நடிகர் பாண்டு. இது வந்து இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். அதிமுகவோட கொடி இரட்டை இலை உருவான விதம் வந்து எப்படிங்கன்னா, பாண்டு வந்து சினிமாவோட நடிகர் மட்டும் கிடையாது, சிறந்த ஓவியரும் கூட. தமிழ்நாட்டில் ஓவியத்துறையில் பிஹெச்டி பட்டம் பெற்ற முதல் நபரும் இவர் தான். தமிழக அரசாங்கத்தோட சுற்றுலாத்துறை சின்னத்தை வந்து வரைஞ்சி கொடுத்தவரும் நடிகர் பாண்டு தான். நகைச்சுவை நடிகர் பாண்டு அப்படின்னாலே அவரோட வித்தியாசமான உச்சரிப்பும் வாய் அசைவும் தான் நினைவுக்கு வரும். அதிமுகவோட கொடிய வடிவமைத்தவர், இரட்டையிலை சின்னத்தை வடிவமைச்சு கொடுத்தவர் இவர் தான். இந்த தகவல் வந்து இந்த தலைமுறையினருக்கு வந்து தெரியுமா அப்படிங்கிறது சந்தேகமே. தன்னுடைய அனுபவங்கள் வந்து பற்றி அவர் ஒரு பேட்டியில் வந்து நினைவு கூர்ந்திருக்கார். அதிமுக படம் தொடங்கப்பட்ட 1972 அக்டோபர் மாதம் 17 ராத்திரி 10 தன்னை வந்து சந்திக்குமாறு எம்ஜிஆர் அழைக்கிறார். கட்சி தொடங்கி இருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கேட்குறாரு பாண்டுகிட்ட. தெரியும், பத்திரிகையில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பாண்டு சொல்கிறாரு. அதாவது கட்சிக்கு என்ன பேரு தெரியுமா அப்படிங்கும்போது அதிமுக அப்படின்னு சொல்லி பாண்டு சொல்றாரு. கட்சிக்கான கொடியை நீங்க தான் வரையணும், இன்னைக்கு ராத்திரியே தங்கி வரைஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இங்கேயே தங்கி, அதாவது இங்க இருந்த அறைக்குள்ளே வந்து
அவர் பாண்டு வந்து சொல்றாரு அங்க இருந்த அரைக்கல என்ன வந்து அனுப்பி வெளியில பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்றாரு. இந்த அளவுக்கு வந்து அன்றைக்கு இரவே வந்து வடிவமைச்சு கொடுத்ததுதான் அதிமுகவோட இரட்டையிலே சின்னம். அந்த அளவுக்கு வந்து பாண்டுவோட ஹிஸ்டரியை சொல்லணும் நிறைய பேசிட்டு போலாம். இதெல்லாம் வந்து இன்றைய தலைமுறைக்கு தெரியாத ஒரு விஷயங்கள். ஆனால் அவர் இறப்புக்கு பின்னாடிதான் இவ்வளோ ஒரு திறமையான நபரா இவ்வளோ ஒரு அசாத்தியமான ஒரு திறமசாலியா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எங்கே வெளியிட்டு அவரை வந்து இந்த குறுகிய வயதுக்கில் குறுகிய வயதுன்னு சொல்ல முடியாது 74 வயசு ஆயிடுச்சு. இந்த வயசுல அவரை ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நபர் சினிமா துறைக்கு இழப்புங்கிறது வந்து உண்மையிலே சினிமா துறைக்கு ஒரு ஈடு இணையிட்ட ஒரு இழப்புன்னு தான் சொன்னோம். நமக்குமே வந்து ஒரு இழப்புன்னு தான் சொன்னோம். இந்த மாதிரி கொரோனா அப்படிங்கிற ரெண்டாவது அலையில பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அதனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த நபர்கள் எல்லாத்தையுமே வந்து தயவு செஞ்சு எல்லாருமே பாதுகாப்பாக பார்த்துக்குங்க. அனாவசியம் இல்லாமல் யாருமே வெளியில் போகாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வரக்கூடிய ஒரு கருத்துக்கள். நன்றி நண்பர்களே, வணக்கம்.